இந்த ஏரியாவிலேயே பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல, அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணி நாங்க பண்ணி தெளிச்சுக்கிறோம், இப்போ நீ தெளிக்க வேண்டாம். ஏய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு, போங்க. அந்த சந்தில இருந்தால நாங்க வர்றோம். ரெட்டா நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு, போங்க. குளிக்கிறியாக்க? என்ன வர சோப்பு? இங்கெல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுடா. ஏமா, இந்த ரெண்டாம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பாக்க சொல்லுவ போல இருக்கு. நீங்க அம்மா, இது என்னப்பா நிறுவுது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட, அது இல்லப்பா வீடு. அட, அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இனிமே இவங்க கேட்டா நாரி போடும். மாப்ள, லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா, இந்த வாடி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? வாங்க. அந்த சோர்தலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கம். மாப்ள, கவனிச்சிட்டீங்களா? என்னைய வீடு இது? புறா கூண்டுமா இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நம்ம வீட்டுல விளக்க ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம். எங்க வீட்டுல சுவிட்ச தட்டாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்பிள. ஐயா, ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ, மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இடமா யார், நீங்க என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா? இவர் யாரு? உள்ள வரலாமா? இவர் உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல, உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காகத்தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல, ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு வெச்சல போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி, அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி, அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி, அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ணை பார்த்தானா? சரி, புடிச்சு போச்சா? சரி, சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி, இங்க என்ன சரி? இத பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவனுக்கு தெரியலையா? டே, முடியாதாண்டா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருறீங்களா? பொண்ணை குடுக்க போறாரா இல்லன்னு என்ன தெரியல, அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்பிள, இனி தீ குளிக்கிற தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா, அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே, அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு, பார்த்து ஒண்ணு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். ஐ மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா இது, தேவலோகத்திலிருந்து தேவதைய வந்து நிக்கிறாள்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்துருக்கா. அவங்க அம்மாவை அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்பிள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது, பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது? பின்ன என்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துல 2 மாசம் குழந்தை இருக்கா? போருக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே, இது குழந்தை இல்ல, முறுக்கு சீடை உருண்டை. உன் யார் முதல்ல ரூம்ல விட்டது? என்ன மாப்பிள்ள, ஏன் ரூம் ஒரு ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். ஐயோ, தப்பு தப்பு, உங்க ரூம் மாமா. குழந்தை குடி, போங்க போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்பி போடுவேன், உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல. சரியான தின்னி குடும்பம் போடுவேன். தின்னி குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தயாரிந்த சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி. மாப்பிள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஒண்ணுது இல்ல, மூக்கில விரல் விட்டதும் இல்ல.
அப்பா மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டதா பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக், ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நாமெல்லாம் ஒண்ணா காலேஜில் படிச்சோம், அதை நீ மறந்தாலும் நாங்க மறக்கல. நீ பாஸ் ஆயிட்ட, நாங்கெல்லாம் ஃபெயில் ஆயிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் ஈஸியா பாஸ் ஆகுற ஒரு விஷயத்துல நீ பரிதாபமா ஃபெயில் ஆயிட்ட. சம்பவத்தை பார்த்துட்டல, இனி சக்சஸ் தான். ஏன் பாஸ், அந்த பொண்ணுக்கு எத்தனை நாள் நூல் விடுற? ஃப்ரெண்ட்ஷிப்பா கேக்குறேன்ப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லப்பா. நீ அடிபட்ட ஆத்திரத்துல இருக்கிற, அதனாலதான் அப்படி பேசுற. அந்த பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும்னா? நான் அவளை கலாட்டா பண்ண நினைக்கல, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அடேங்கப்பா, அப்படி சொல்லித்தான் இப்படி கண்ணத்துல அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. அரவிந்த், சில பெண்களுக்கு ஸ்ட்ரைட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பிடிக்காது, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா பிடிக்கும். இப்படி பெண்களை பல ரேஞ்சுகள். அரவிந்த், நான் சொல்ற இந்த ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணினா இன்னும் நாளே நாள் அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணும். இது மட்டும் நடக்கலனா என்ன நடுத்துற இழுத்து வச்சு அடா. நான் சொல்ல போற ஐடியா மட்டும் நீ கேட்டினா அதுக்கப்புறம் நீ தான் டாக் ஆஃப் தி டவுன். சர்வர் மெனுக்காடு பிளீஸ். காஸ்ட்லியா என்ன இருக்கு ஐடியா? அவசரப்படாத, காதல் அவசரப்பட்டா ஒண்ணும் நடக்காது. ரெண்டு குச்சி ஐஸ் கொடுப்பா. குச்சி ஐஸா? டேய், உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், காலையில குளிச்சிட்டு வந்து சாமி படத்துக்கு ஊதுவை தேய்த்து வைடா, இல்லனா கண்ட பண்ணாதீங்க உள்ள வரேன்னு. அரவிந்த் உன்னை கூப்பிடுறாரு. சார், அவர் மேல ஏன் கோபப்படுறீங்க? கசடா கொடுங்க. எத்தனை சார் வேணா? நாலு. நாலா? நாலு குடுறா. அதான் வேணும், அதான் வேணும், அதான் இருக்கிறதுல காஸ்ட்லி சார். விலைய பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவரே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? அதை கொடு. சம்பத்து, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குடா. உனக்கு இல்லடா, எனக்குடா. ஐயே, அதை கொடுப்பா. அதே மாதிரி நாலு ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு. ஃபிட்டிங் ரூம் எங்க இருக்குது? இதோ இங்க இருக்கு சார். எட்டி பார்க்காத சார். ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல, அவர் உங்களை லவ் பண்றதுக்கு ஐடியா சொல்லி தரேன் கூட்டி வந்தாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும், நானே என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க காரணமே அவர்தான். அப்படியா? கன் பார்ட்டி. சம்பத்து, போடா, இது ரெண்டு ட்ரெஸ் வாங்கிக்கோ. காலையில இருந்து 1050 ரூபாய் செலவா இருக்கு. நான் செலவு பத்தி கவலைப்படலடா. ஆனா இதுதான் காதலுக்கு ஐடியா அப்படின்னு உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்ததா? டேய், நான் எனக்காக இதெல்லாம் செலவு பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உனக்கும் இடையில கேப் இருக்க கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கேப் இருக்க கூடாது. அதுக்காக தாண்டா இந்த ஆடம்பரம் அலங்காரம் எல்லாம். இனிமே நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேத வாக்கா எடுத்துக்கணும். சரி, சீக்கிரமா சொல்லி தொலை. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கபால்ஸ் இருக்கோம். வேணாம் வேணாம், உங்க வீட்லயே குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல அந்த பொண்ணு டெய்லி வந்து படிக்கிற அதே டைப் இன்ஸ்டியூட்ல நீ ஒரு மாணவனா போய் சேர்ற. உறுதிமொழி எடுத்தாச்சு, இருந்தாலும் உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் சார்? வேற ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி 10-15 இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும்? கேப் இருக்க கூடாதுன்னா வேற கூட இங்க வந்து பேசி பழகிட்டா நெருங்கிடலாம் பாருங்க. யாரு கூட? உங்களோட சார், குருவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க. அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது? சுமாரா தெரியும் சார், ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம். வேணும் அந்த ரெண்டாவது மிஷின்ல உட்கார்ந்து டைப் பண்ணு. சரி சார. டைப்பிங் மட்டும் அடிக்கிற, சின்சியரா அடிக்கிற. என்ன சின்சியரா வந்து உட்கார்ந்துல இருந்து தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறத பத்தி? யார் சார் இந்த செல்வர் கமிஷன்? பூசா செந்தர்கானே அந்த பையன். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா போதியா? பாணி, ஐ லவ் யூ. போயிருவேன் அங்க போய் குதி.
உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பாட்டுல எடுத்து விடு. அதை கேட்ட அந்த பொண்ணு அப்படியே மெல்ட் ஆயிடுவாடா.